ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் நளினி. வெல்கம் டு ஆமதலக்குவரி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 5 மாதத்துடைய கர்ப்ப அறிகுறிகள் என்ன, கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, 5 மாதத்தில் எந்த மாதிரி உணவுகள் சாப்பிடணும், எந்த உணவுகளை தவிர்க்கிறது அப்படின்ற ஏகப்பட்ட தகவலை தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தினந்தோறும் 40 வீடியோவை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்பகாலம் என்றாலே எல்லா பெண்களுமே மிக மிக கவனமாக இருக்கணும், சாப்பிட்ற உணவுகள் கூட ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். உங்கள் கர்ப்ப காலத்தை 3 மாதமாக பிரிப்பாங்க, அதாவது 3 பிரிவுகளாக பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு ட்ரைமிஸ்டர், 2வது ட்ரைமிஸ்டர், 3வது ட்ரைமிஸ்டர். ஃபஸ்ட்டு ட்ரைமிஸ்டர்ன்றது என்னென்னா, முதல் 3 மாதத்தை முதல் ட்ரைமிஸ்டர்னு சொல்லுவாங்க, அடுத்த 3 மாதத்தை 2வது ட்ரைமிஸ்டர்னு சொல்லுவாங்க, அதுக்கடுத்து வரும் இல்லையா, அதாவது 7, 8, 9வது மாதத்தில் வரக்கூடிய அந்த 3 மாதங்களையும் 3வது ட்ரைமிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இந்த 5வது மாதம் கர்ப்ப காலம்ன்றது 2வது ட்ரைமிஸ்டரோட பிரிவை சார்ந்தது. இந்த 5வது மாதத்தில் கர்ப்பிணியோட வயிற்றில் உள்ள குழந்தை நல்லா வளர்ச்சி அடைவதை நம்மளால் பார்க்க முடியும். வயிறு நல்லா பெருசாக தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுடைய ஆடைகள்லாம் பத்தாமல் போக ஆரம்பிக்குங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5 மாத கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ முதல் அறிகுறி பார்த்திங்கன்னா, உடல் எடை அதிகரிக்குங்க. கண்டிப்பாக வந்து கர்ப்ப காலத்தில் 10-15 கிலோ நம்ம எடை போடுவோம். சில பேருக்கு மட்டும்தான் பெரிய வித்தியாசம் தெரியாது. கர்ப்ப காலத்தில் கண்டிப்பாக வந்து குறைந்தது 2 கிலோவாவது இந்த 5வது மாதத்தில் நீங்கள் போடுவீங்க, ஓகேங்களா. அடுத்த மாற்றம் பார்த்தீங்கன்னா, மூச்சு திணறலுங்க. கர்ப்பிணியின் வயிற்றில் ஏற்படும் குழந்தை வளர்ச்சியால் கருவறை இருக்கலே, அது உதர விதானத்தின் மீது அழுத்தத்தை ஏற்படுத்துங்க. இதனால் பெண்களுக்கு மூச்சு விடுதலில் சிரமம் ஏற்பட்டு மூச்சு திணறல் உண்டாகும். இது வந்து நார்மலான விஷயந்தான். ஒருவேளை உங்களுக்கு மூச்சு திணறல், மூச்சு இழுக்குது அப்படின்ற பட்சத்தில் அது நார்மலான விஷயந்தாங்க. அடுத்த அறிகுறி பார்த்தீங்கன்னா, சோர்வுங்க. கர்ப்ப காலத்தில் நம்ம எல்லாருமே ரொம்ப சோர்வதாக இருப்போம், அது முதல் 3 மாதங்கள் ரொம்ப அதிகமாகவே சோர்வடாக இருப்போம். இப்போ நீங்கள் வயிற்றில் இருக்க குழந்தைக்காகவும் சேர்த்து நீங்கள் உழைக்க தொடங்குவீங்க, அவங்களுக்கும் சேர்ந்து நடப்பீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு இயற்கையாகவே சோறு வர்றது நார்மல் தாங்க. அடுத்த அறிகுறி பார்த்திங்கன்னா, தலை சுற்றல். உடலில் ஏற்படும் ஹார்மோன் மாற்றங்களால் கர்ப்பிணிகளுக்கு தலை சுற்றல் ஏற்படுங்க. 5வது பார்த்தீங்கன்னா, கால் தசை பிடிப்புகள். விட்டமின் சத்து குறைபாடு, அதிக உடல் எடை, இல்லைனா ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கீங்க, துருதுருன்னு ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க, அப்படி இல்லைனா ரொம்ப சோம்பேறியாக இருக்கீங்க, உட்காந்துட்டே இருந்தீங்க அப்படின்னாலும் தசை பிடிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கடுத்து 6வது அறிகுறி பார்த்திங்கன்னா, மூக்கடைப்புங்க. கர்ப்பிணிகளோட உடலில் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனின் அளவு அதிகரிக்கும், அது நாசி சவுகளை விரிவடைய செஞ்சு சளி திரவத்தின் ஓட்டத்தை அதிகரித்து மூக்கடைப்பை ஏற்படுத்துங்க. இதுவுமே ரொம்ப சாதாரணமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கலுங்க. கர்ப்ப காலத்தில் மலச்சிக்கல்ன்றது மிக மிக சாதாரணமான ஒன்று. கர்ப்பிணியோட உடலில் புரோஜெஸ்ட்ரான் அளவு அதிகரிக்கிறதுனால குடல் பகுதியில் உணவு இயக்கம் மற்றும் செரிமானம் மெதுவாக நடக்குங்க. இதன் காரணமாக முழுகாமல் இருக்கும் பெண்களோட உடலில் செரிமான குறைபாடு, மலச்சிக்கல் ஏற்படுங்க. இது ரொம்ப சாதாரணம் தான். 9வது பார்த்தீங்கன்னா, நெஞ்சரிச்சலுங்க. கர்ப்பமாக இருக்கும் பெண்களின் கருப்பை மேல் நோக்கி வளர்வதால் வயிற்றில் இருக்கும் செரிமான அமிலங்களை உணவு குழாய் நோக்கி தள்ளுங்க. இதன் காரணமாக நெஞ்சரிச்சல் ஏற்படும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உணவுகளை பிரித்து சாப்பிட்றது மூலயமா தவிர்க்க முடியும். 10வது அறிகுறி, முதுகு வலிங்க. கர்ப்பமாக இருக்கும் பெண்களின் வயிற்றில் வரும் கருவின் எடையால் கர்ப்பிணிகளுக்கு கீழ் முதுகில் இல்லைனா சைட்டைக்கு நரம்பில் வந்து அதிகப்படியான அழுத்தம் ஏற்படுங்க. இந்த காரணத்தால் கர்ப்பிணிகளுக்கு முதுகு வலி வருந்தா. ஸோ அதை வந்து நீங்கள் சரி பண்ணுறதுக்கு அந்த ஹாட் வாட்டர் ஒத்தடம் கொடுக்கலாம், இல்லை உட்காரும்போது பின்பக்கமாக ஒரு பில்லோ வச்சு ஸ்ட்ரைட்டாக உட்காரணும், இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ண முடியுங்க. அடுத்ததாக 11வது பார்த்தீங்கன்னா, பசி ஆர்வத்தை அதிகரிக்குங்க. இந்த மாதத்தோட அந்த மார்னிங் சிக்னல்ஸ் சொல்லுவோம் இல்லையா, காலை பலவீனம்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். இதன் காரணமாக உங்களுக்கு அதிகமாகவே பசி எடுக்க ஆரம்பிக்குங்க. அடுத்ததாக 12வது பார்த்தீங்கன்னா, அடிக்கடி சிறுநீர் கழிப்பீங்க. கர்ப்பிணிகளோட வயிற்று வளரும் கருவின் எடை அவங்களோட உடலில் உள்ள சிறுநீர் பை மீது அழுத்தத்தை ஏற்படுத்துங்க. இதன் காரணமாக உங்களுக்கு அடிக்கடி சிறுநீர் கழிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும், நீங்கள் போயிட்டு இருப்பீங்க. 13வது பார்த்தீங்கன்னா, தூக்கமின்மைங்க. கர்ப்பிணிகளுக்கு ஏற்படும் முதுகு வலி, அடிக்கடி சிறுநீர் கழித்தல், கால் தசைப்பிடிப்பு, இந்த பிரச்சனையால் தூக்கமின்மை ஏற்படுங்க. இதுவும் சாதாரண விஷயம்தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, 14வது, உடலில் நீர் கட்டு இல்லைனா நீர் வீக்கங்க. 5வது மாதத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உடலில் நீர் வந்து அதிகமாக தேங்குங்க. கர்ப்பிணியோட பாதம், கை, முகத்தில் வந்து நீர் தேங்கி வீக்கத்தை ஏற்படுத்தும். கடைசியாக பார்த்தீங்கன்னா, ஈறுகளில் ரத்தம் வழிதலுங்க. இது எல்லாருக்குமே ஏற்படுமான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு ஏற்படும், அப்படி ஏற்பட்டாலும் சாதாரண விஷயந்தான். உடனே உங்கள் மருத்துவரை நீங்கள் ஆலோசனை பண்ணுங்கள், பயப்பட ஒன்றும் இல்லை. கர்ப்பிணியோட உடலில் ஏற்படும் ஹார்மோன் மாற்றங்களால் அவங்களோட பல் ஈறுகளில் ரத்த கசிவை ஏற்படுத்தலாங்க.
நம்ம மேலே சொன்ன இந்த 15 விஷயங்களுமே கர்ப்பிணிகளுடைய 5வது மாதத்தில் ஏற்படக்கூடிய அறிகுறிகள்ங்க. இதில் எந்த சிம்டம்ஸ் இருந்தாலுமே நீங்கள் பயப்பட வேண்டாம். மோஸ்ட்லி எல்லாருக்கும் எல்லா சிம்டம்ஸுமே இருக்கும். ஸோ அதனால் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, தவறாமல் வாக்கிங் போங்க. அப்போது நீங்களும் குழந்தையும் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. நாளைக்கு 5 மாதத்தில் சாப்பிட வேண்டிய உணவுகள், தவிர்க்க வேண்டிய உணவுகள், குழந்தையோட அளவுன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாங்க. எங்கள் அம்மா சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கனே கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய், தேங்க்யூ.